எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்ப மறுபடியும் ஒரு பெரிய விஷயத்துல இறங்கியிருக்காங்களா, அமைச்சராக போறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கு. என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத பற்றி இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப வந்து சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றாங்க. திமுக வெற்றி பெற்றதை விட எதிர்பார்க்கப்பட்ட பல இடங்கள்ல தோல்வியை தழுவினாங்க. குறிப்பா சொல்ல போனா கொங்கு மண்டலம், கோவை, கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த மாதிரி இருக்க மாவட்டங்கள்ல எல்லாம் இவங்களுக்கு ரொம்பவே பெரிய அளவிலேயே சர்க்கிள் வந்து ஏற்பட்டிருக்கு. ஆனா இதே மாதிரி தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கடந்த தேர்தலப்ப திமுகவுக்கு ரொம்பவே வந்துட்டு அதிகமா இருந்துச்சு. அப்படி இருக்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா திமுக என்னதான் வந்து ஆட்சியில இருந்தாலும் அவங்களுக்கு எந்தெந்த இடங்கள் எல்லாம் வந்துட்டு அந்த இடத்துல எல்லாம் தோல்வி தழுவினாங்களோ அந்த இடங்கள் எல்லாம் இன்னுமே வந்துட்டு அதிக கவனம் செலுத்தி வராங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது தோல்வியா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மக்களுக்கெல்லாம் வந்துட்டு நிறைய விஷயங்களை செஞ்சு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து இவங்களுக்கு வாக்கு போடலையே அப்படின்னு கவலைப்படணும், அந்த அளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வந்துட்டு இப்ப பக்க பலமா இருக்காங்க. நிறைய விஷயங்களை எல்லா இடங்கள்லயும் வந்து சரியா செய்யறதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதிர்வர உள்ளாட்சி தேர்தலை கணக்குல வச்சுக்கிட்டு பிற கட்சிகள்ல கொங்கு மண்டலத்தை வந்துட்டு ரொம்பவே அதிக அளவுல வந்து பெரிய பலமா மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப வேலையெல்லாம் செய்து வராங்களா. அந்த வகையில பக்க பலமா இருக்கிறது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியாக இருக்கு. அதிமுக அமமுகவில இருந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் அவங்க நிறைய பேர் வந்து திமுக பக்கம் வந்து இழுப்பதுக்கான தேவையான எல்லா முயற்சிகளும் செய்து வராங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் வெளியாயிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல, பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அப்புறம் இப்பவும் நிறைய பேர் வந்து பார்த்தா நேரடியா போய் திமுகவில இணைந்து வராங்க. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஊழல் வழக்கெல்லாம் விசாரிச்சு அதையெல்லாம் கையில எடுத்திருக்காங்க. திமுக ஆட்சியில இல்லாதப்ப நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, அப்ப யாரெல்லாம் ஊழல் பண்ணாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்துச்சு. அந்த குற்றச்சாட்டுகளை எடுத்து அந்த வழக்குகள் மீது எல்லாம் நடவடிக்கை எடுக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப பல விஷயங்கள் நம்ம பார்த்திருப்போம். அந்த மாதிரி இருக்க நிலையில திமுக வந்து தோல்வியோட உண்மை நிலவரத்தை தெரிந்து கொள்ள ஒரு தனியார் நிறுவனம் மற்றும் திமுகவை சேர்ந்த ஓய்வு பெற்ற அதிகாரிகளை வச்சு இப்படி எல்லாம் விசாரணைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் வெளியாக இருக்கு. இப்ப வந்து இளம் வாக்காளர்களை கவரும் வகையில் திமுகவில் பல்வேறு திட்டங்களை தயாரிக்க இருக்காங்களா, இளைஞர்கள் மற்றும் பெண்களை குறி வச்சு அடுத்தடுத்து வந்துட்டு வர தேர்தல்ல எதிர்கால வாக்காளர்கள் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இனிமேல் திமுக செய்ய போறாங்க அப்படிங்கிற செய்திகள் ரொம்ப பெரிய அளவுல சமூக வலைதளத்துல வந்துட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வந்து எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஏதாவது பதவி கொடுக்கலாம், அவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் இப்ப ரொம்பவே நல்ல பேர் எடுத்துட்டு வராங்க, மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் செய்து வராங்க, அவங்கள பத்தி ரொம்பவே எல்லாரும் நல்ல அளவுல வந்து பேசி வராங்க. அதனால இப்ப வந்து அவர் தான் இதுக்கு வந்து புதிய ஆள், இதுக்கு எல்லாத்துக்கும் சரியா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்களுக்கும் அமைச்சர் பதவி ஏதாவது கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சியில ஈடுபட்டு வரதா சொல்றாங்க. ஆனா எந்த அளவுக்கு உண்மைன்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஏன்னா அவர் வந்து இப்ப பார்த்தா படங்கள் நடிக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்க நிலைமையில முதல் முதலா அமைச்சர் பதவி அவருக்கு கொடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது உண்மையாலுமே பெரிய கேள்விக்குறிதா என்ன அப்படிங்கறது பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா இந்த செய்தி இப்ப ரொம்ப பெரிய அளவுல பேசப்பட்டு வருது. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஒருவேளை அவருக்கு இந்த பதவி கொடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கோங்க. மேலும் இதே போல பல வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.